योगी राम शरद कुमार, योगी राम शरद कुमार, योगी राम शरद कुमार, जय गुराय। நாங்கள் அந்த கசின் பிரதர்ஸ் ஏற்கனவே சன்னதி ஸ்ட்ரீட்டுக்கு சாமி வீட்டுக்கு போவோம். அப்படி போகும்போதில் ஒரு தடவை சாமி வந்து எங்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார், இந்த பிச்சைக்காரனை பற்றி யார் தம்பி உங்களுக்கு சொன்னது அப்படின்னே. அந்த கசின் பிரதர்ஸ் நாலு பேரும் இந்த ராஜேஸ்வரி பெரியம்மா, ஏற்கனவே சொல்லியிருந்தேனே எங்கள் பெரியம்மா ஆசிரமத்தில் இருக்காங்கன்னு, அந்த ராஜேஸ்வரி பெரியம்மா தான் எங்களுக்கு சாமியை பற்றி சொன்னது. அந்த மீதி நாலு பேரும் ராஜேஸ்வரி பெரியம்மான்னு சொல்லிட்டாங்க. என்னுடைய டேர்ன் வந்தோடனே நான் சொன்னேன், சாமி நீங்கள் தான் ராஜேஸ்வரி பெரியம்மா மூலமாக எங்களை கூப்பிட்டீங்க, எங்களை உங்களை பற்றி சொன்னீங்கன்னு. ஒரு அடி தலையில் வச்சாரே பார்க்கணும். அந்த அடியில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அண்ட சராசரங்கள் தம்ம தலைக்குள்ளே இறங்குற மாதிரி ஒரு ஃபீலிங், அப்படி ஒரு ஃபீலிங்கை அது கொடுத்தாரு, விச் இஸ் ட்ரூ. ஏன்னா அவர் நினைக்காமல் நம்ம திருவண்ணாமலைக்கு போக முடியாது, அவர் கூப்பிடாமல் நம்ம அவர்கிட்ட வர முடியாது. அந்த உண்மையை அன்னைக்கு உணர்த்தினார். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சாமியுடைய இருக்கும்போதில் நிறையா பாட்டு பாட சொல்லுவார் எங்களெல்லாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அவர் பாடி நாங்கள் திருப்பி பாடுவோம் அப்போ சன்னதி தெருவில். அவர் பாடின ராகம் ஒரு சிலதை மட்டும் இங்கே சொல்கிறேன். ஸ்ரீராமா ஜெய ராமா ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராமா ஜெய ராமா ஜெய ஜெய ராமா, ஜெய ஜெய ராமா ஜெய ஜெய ராமா, ஜெய ஜெய ராமா ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராமா ஜெய ராமா ஜெய ஜெய ராமா, சீதாராம் 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 சீதாராம், சீதாராம் 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 சீதாராம், ஜெய் ஹனுமான் ஜெய் ஹனுமான் ஜெய் 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 ஹனுமான், ஜெய் ஹனுமான் ஜெய் ஹனுமான் ஜெய் 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 ஹனுமான், யோகி ராம் சூரத் குமார் யோகி ராம் சூரத் குமார் யோகி ராம் சூரத் குமார் ஜெய குரு ராயா. இந்த மாதிரி அவருடைய நாமத்தையும் மற்றவங்க நாமத்தையும் பாட சொல்லி எங்களை பாட சொல்லுவார். எதுக்காக இது சொல்கிறேன்னா, சாமி அவர் பேர் ஏன் பாட சொன்னார் அப்படிங்கிறதுக்கு நெக்ஸ்ட் எபிசோடில் நான் சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு அது புரியும். ஏன்னா எத்தனையோ மகான்கள் வந்து இந்தியாவில் இருக்காங்க, யாருக்கும் அவங்கவுங்க பேரில் பாட்டு இருக்குது, நிறையா பாட்டு அவங்க பேரில் இருக்குது, ஆனால் அவங்களுடைய பேரில் நாமம்னு கிடையாது. ஆனால் அது சாமிக்கு மட்டும்தான் உண்டு, அவர் பேரில் அந்த நாமம். அதை வந்து அந்த நெக்ஸ்ட் இதில் சொல்கிறேன் நான். அதே மாதிரி நூறு தடவை சன்னதி தெருவில் போயிட்டுருக்கும்போதில் நாம் சொன்னால் சரியாக போகும், நாம் சொன்னால் சரியாக போகும் அப்படின்னு எல்லாருக்கும் சாமி சொல்லுவார். நாங்களும் அதை உணர்ந்திருக்கோம். ஒரு சில ஸ்டேஜில் வந்து நாம் சொன்னாலும் சரியாகலை. அப்போ ஏன் ஆகலை ஏன் ஆகலை அப்படின்னு என் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும்போதில் ஒரு தடவை சன்னதி தெருவில் சாமி இது ப்ராப்ளம் சால்வ் ஆகலை சாமி அப்படின்னு மனசுக்குள்ளே தான் நினச்சேன். சாமி சொன்னார், இஃப் திஸ் பெகர் இஸ் வித் யூ திஸ் பெகர் வில் நெவர் ஹார்ம் எனிபடி, இந்த பிச்சைக்காரன் உன் கூட இருந்தான்னா யாருக்கும் கஷ்டம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அந்த வார்த்தை நான் நினச்சதுக்கு ஆன்சர் ஓப்பனாக சொன்னார். அப்போ யோசித்து பார்த்தோம்னா, எது ப்ராப்ளம் எது ப்ராப்ளம் இல்லை, எது நல்லது எது கெட்டது அப்படின்னு ஒரு கேள்வி என் மனசில் எழுதிஞ்சு. அப்போ பார்த்தோம்னா,
கொலை செய்கிறது ஒரு சைடு பாவம், ஆனால் நம்ம வந்து ஒரு தீவிரவாதியை சுட்டு கொண்டோம்னா அதுக்கு சந்தோஷப்படுறோம். அப்போ எது எது ரைட் எது ராங்? கடவுளை பொறுத்த வரைக்கும் இது ரைட்டு இது தப்பு கிடையாது. அப்படின்னா தான் அவர் கவடலாக இருக்க முடியும். ஏன்னா அவனுடைய கர்மாப்படி அது நடக்கிறது. எப்படி மகாபாரதத்தில் வந்து கிருஷ்ணர் சொல்லுவார் அர்ஜுனன்ட்ட, அவனை கொல்ல சொல்லுவார், இந்த மாதிரி உன் எதிரிகள் இருக்காங்க, கௌர்கள் இருக்காங்க, நீங்கள் அவங்கள கொல்லணும், ஆனால் உன்னுடைய கசின் பிரதர்ஸ்னால நீ கொல்லாமல் விடக்கூடாது அப்படின்னு அதுக்கு அந்த டீட்டெயில்ஸ்லாம் சொல்லுவார். நம்ம அந்த டீட்டெயில்ஸ் ரொம்ப வேண்டாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு கடவுளாக இருந்தால் அந்த நல்லது கெட்டது கிடையாதுங்கிறத அன்னைக்கு எங்களை உணர வச்சார். அப்படின்னா தான் அந்த சந்தோஷம், அதாவது வருத்தப்பட்டால் நம்ம வருத்தப்படுறோம், சந்தோஷம் பண்ணால் சந்தோஷப்படும், அந்த ரெண்டும் சமமாக இருக்கிற ஸ்டேஜ் தான் நமக்கு இருந்தால் பரமானந்த ஸ்டேஜுக்கு வாங்க அப்படின்னு சாமி எல்லாரையும் இந்த பிச்சைக்காரையும் பிச்சை கேட்குறேன்னு சொல்லுவார். இந்த பரமானந்தம், ஏன்னா சாதாரண ஜோக் சொல்கிறோம் அதுக்கு சிரிக்கிறோம், அது வந்து ஆனந்தம். அதுக்கடுத்து பேரானந்தம் இருக்குது, பரமானந்தம் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜாக நீங்கள் வந்தீங்கன்னா, எப்படி எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் மாதிரி காலேஜ் படிக்க போகிறோமோ அதே மாதிரி ஆனந்தம் பேரானந்தம் பரமானந்தத்துக்கு வாங்க. அந்த ஸ்டேஜுக்கு வந்தீங்கன்னா நீங்களும் கடவுளும் வெவ்வேறு கிடையாது, ரெண்டும் ஒன்று தான். அப்போ வந்து உங்களுக்கு துன்பமும் தெரியாது இன்பமும் தெரியாது. அந்த ஸ்டேஜுக்கு வாங்கன்னு எங்களெல்லாம் சொல்லியிருக்காரு. அதை உணருங்க, எல்லோரும் உணருங்க. அதே மாதிரி வி ஹேட் அ இன்கம் டேக்ஸ் ரைட், எங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ரைடு 1998 நடந்துச்சு. காலையில் 7 மணிக்கு வந்து மறுநாள் காலையில் 2:30 மணி வரைக்கும் இருந்தாங்க. எல்லா கணக்கையும் நானே, ஏன்னா அந்த அக்கௌண்ட்ஸ் பூரா நான் பார்த்ததுனால எல்லாமே எடுத்து காமிச்சிட்டேன் அவங்ககிட்ட. அவங்களும் மொதல் அவ்வளோ ஹராஸ் பண்ணுறனும் நினச்சி வந்தாங்க, ஆனால் எங்களுடைய ஜென்யூனிட்டி பார்த்துட்டு அவங்களும் கீழே இறங்கி சரி நீங்கள் நல்லா பண்ணுறீங்கன்னு சொல்லி ஒரு. அதே மாதிரி அந்த இன்கம் டேக்ஸ் கமிஷனர்ட்டையும் நான் என்ன ரிக்வஸ்ட் பண்ணேன்னா, சார் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறோம் பட் எங்களுக்கு கஷ்டப்படுத்தாங்க, என்ன ஜாமா எடுக்கிறீங்களோ என்ன தருமோ எல்லாத்துக்கும் கோஆப்ரேட் பண்ணுறோம், அதை எடுத்ததை எடுத்த இடத்துல வச்சுருங்க அப்படின்னு சரின்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி நடந்துச்சு. ஆஃபீஸில் வந்து கணக்கு என்னென்ன அவங்க கேட்டாங்களோ எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்தாச்சு. அக்கௌண்ட்ஸை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க, ஐ மீன் பேங்க் அக்கௌண்ட்டு பூராமே எல்லாம் சரி பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லி அந்த இன்கம் டேக்ஸ் கமிஷனர்கிட்ட அவ்வளவு பேசுகிறதுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சரண்டர் பண்ணோம்னா நம்ம என்ன பேசுகிறோமோ அது சாமி பேசுவார், நம்ம பேச மாட்டோம். அதே மாதிரி அவங்ககிட்ட என்ன பேசணுமோ அதே மாதிரி பேச வச்சார். அந்த இன்கம் டேக்ஸ் ரைடு ஸ்மூத்தாக முடிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு அந்த ஃபைல் எல்லாம் ரிட்டர்ன்லாம் எங்களுக்கு கரெக்டாக முடிஞ்சிருச்சு. எல்லாமே அந்த சரண்டர் ஆனால் அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அது நடந்துச்சு அந்த இன்கம் டேக்ஸ் ரைடில், எங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லாமல் ஸ்மூத்தாக முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி இன்னொரு இன்சிடெண்ட் சொல்கிறேன். நான் யூஸ்வலாக நிறையா காலேஜுக்கு இந்த கவுன்சிலிங் மாதிரி பேசுகிறதுக்கு போவேன். அப்போ ஒரு காலேஜில் போகும்போதில் பயங்கர டஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸு, விருதுநகரில் இருக்கிற ஒரு காலேஜ் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்ககிட்ட போய் போகும்போதில் அதே மாதிரி சாமிகிட்ட, சாமி நீங்கள் தான் பேச போகிறீங்க எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அதே மாதிரி போய் பேசி அதில் ஒரு 50 பேர் அழுதுருக்காங்க நான் பேசினதை வச்சு. இன்னொரு 50 பேர் என்கிட்ட நான் போகும்போதில் ஆட்டோகிராஃப் என்கிட்ட வாங்கினாங்க. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு நடக்கும் என்று. ஏன்னா அப்படி ஒரு அந்த செஷன் அப்படி ஒரு செஷனாக போச்சு, அப்படி ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு பையன் வந்து 340 மார்க் யூஸ்வலாக எடுப்பானான். என்னுடைய அந்த மீட்டிங் பிறகு அவன் காலேஜ் ஃபஸ்ட்டு எடுத்து போயிட்டான். இந்த மாதிரி நம்ம சரண்டர் ஆகிட்டோம்னா நம்மளுடைய பேச்சுக்கள் நம்மளுடைய செயல்கள் எல்லாமே
அவரை நோக்கி தான் இருக்கும், அவர் பார்த்துக்கிடுவார். நம்ம எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. ஏன்னா நிறையா பேர் சொல்லுவாங்க படிக்காமல் எப்படி பாஸ் ஆகிறதுன்னு. ஆனால் சரண்டர் ஆகிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக படிக்கணும்னு நினச்சார்னா அவனை படிக்க வச்சிருவார். இது ஏன்னா நிறையா பேருக்கு இந்த டவுட் இருக்குது, நம்ம படிக்காமல் எப்படி பாஸ் ஆக முடியும், நம்ம தான் அப்படிங்கிற அந்த அகந்தை இருக்கக்கூடாதுன்னு தான் மெயினாக சொல்லுவார். அந்த ஐ இருந்தால் இந்த பிச்சைக்காரன் அந்த இடத்துல இருக்க மாட்டான்னு சொல்லியிருக்கார். தான் கிரகந்தை, நான் செய்கிறேன், நான் செஞ்சேன், இந்த வேலையை நான் முடித்தேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து இந்த பிச்சைக்காரன் அவங்க கூட இருக்க மாட்டான்னு சொல்லியிருக்காரு. எல்லாம் நீங்கள் செய்கிறீங்க, நீங்கள் பார்த்துக்கிறீங்க, நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டோம்னா நமக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். இந்த இதுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதனால் நான் அடுத்த செஷனில் நிறையா அது சொல்கிறேன். ஜெய் யோகிராம், சரத்குமார், ஜெய் குருராயா.